ஹாய் ஹர்னி, என்ன கதை, எப்படி இருக்கிறீங்க? நிறைய நாளைக்கு அவங்க சந்திக்கிறதுல பெருமாச்சு. ஸோ நிறைய நாளா நாங்க நல்ல சில தலைப்புகளை பத்தி பேசியிருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன மாதிரியான தலைப்பை பத்தி நாங்க பேச வந்திருக்கோம்? இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு தலைப்போட தான் நாம வந்து வந்திருக்கோம். என்ன அப்படின்னா வரதட்சணை. வரதட்சணை வந்து ஒரு பரிசு பரிமாற்றம் எப்படியெல்லாம் வந்து வரதட்சணையா மாறி இருக்கு, அதாவது இலங்கையில இந்தியாவில உலகளாவிய ரீதியில வந்து வரதட்சணை எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதனுடைய ஆரம்ப காலப்பகுதியை எப்படி பார்த்தோம் என்றால், ஆங்கிலேய காலப்பகுதியில் பிரங்கிஷ் மற்றும் ஸ்காண்டினேவிய இனத்தவர்களால் தான் இது ஆரம்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அவர்களுடைய கணவன்மார்கள் அவருடைய மனைவிமார்கள் கொடுக்கப்பட்ட பரிசாக தான் இதன் முதல் வடிவம் காணப்படுகிறது. அதனை தொடர்ந்து தேவாலயங்களில் எல்லாம் வந்திருக்கும் நபர்களுக்கு முன்னால் தான் இது ஒரு பரிசு பொருளாக கொடுத்து இரண்டாவது பரிமாணம் பெற்றது. அதனைத் தொடர்ந்து மற்ற நாடுகளையும் மற்ற இனத்தவர்கள் தனது கலாச்சாரம் சமுதாயத்திற்கு ஏற்றமாறு இந்த வரதட்சணை என்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அது தென்னாசியா நாட்டில் மட்டும்தான் இது உருவாக்கப்பட்டது இருக்கிறது என்றதற்கான ஆதாரங்கள் எங்கும் கிடையாது. ஜப்பான், ரஷ்யா, சைனா முதல் வடகொரியா, தென்கொரியா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா வரைக்கும் எல்லா நாடுகளிலும் இந்த வரதட்சணை என்கிற ஒரு விடயம் எல்லா இடங்களிலும் அதற்கு ஏற்றாற்பால் நடந்து கொண்டிருக்கிறது உண்மை. 17ஆம் நூற்றாண்டில் டச் ரோமன் காலத்துல இந்த ஒரு சீதன முறை இலங்கையில கொண்டு வரப்பட்டது. எனினும் ஆங்கிலேயர்கள் தான் இந்த ஒரு முறைய கட்டாயமாக்குனாங்க. இலங்கையில தனது பெற்றோர்கள் தனது பிள்ளைகளுக்கு எவ்வாறான ஒரு 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 லக்ஷரியான லைஃபை வாழ்றதுக்காண்டி தான் இது அடிப்படையான அம்சமாக காணப்படுகிறது. அந்த லக்ஷரியான லைஃபை அவங்க கொண்டு செல்ல வேண்டும் என்றதற்காக தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு 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 லக்ஷரி லைஃபாக ப்ரொடக்டாக தான் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்தாங்க. அதுதான் பரிமாணம் பெற்று இப்போது வரதட்சணைங்கிறது ஒரு கூடாத விடயமாக மாறிக்கொண்டு வருகிறது. அதை பொறுத்தவரையில் நிறைய பேர் நிறைய மாதிரி சொல்கிறாங்க. முக்கியமாக டவுரி, வரதட்சணை, மற்றது சீதனம்ங்கிறது மூன்று விதமாக பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உண்மையாக பார்த்தோம் என்றால் அது மூன்றுமே ஒன்று தான். சிலவங்க வரதட்சணைங்கிறது ஒரு ஹாஷா ஒருத்தருக்கு கூறக்கூடிய விஷயமாக சொல்கிறாங்க, ஆனால் ஒரு டவுரிங்கிறத ஒரு சிம்பிளான விஷயமாக கருதி கொண்டிருக்கிறாங்க. ஸோ உண்மையாகவே அப்படி ஒரு விஷயமாக கருதக்கூடாது. வரதட்சணைங்கிறது இப்போ ஒரு பரிணாமம் பெற்றது ஒரு பிள்ளையான வடிவமாக பார்த்து கொண்டிருக்கிறாங்க மக்கள் என்பதே உண்மை. ஆமாம் அஸ்வத், அதே மாதிரிதான் வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல வந்து மக்கள் என்ன ஆச்சுன்னா, 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்துச்சு, அதுக்கப்புறம் போர் வந்துச்சு, அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நிறைய சொத்துகள் வந்து அவங்க இழந்தாங்க. அதே மாதிரி மலையக மக்களும் வந்து நிறைய வந்து காணிகள், அவங்களோட உடைமைகள் எல்லாம் வந்து இழந்தாங்க. அவங்க அடுத்தது தனது அடுத்து வரப்போற பரம்பரை, அதாவது பிள்ளைகளுக்கு வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மட்டும் அவங்களோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியா வந்து மாறிட்டு இருக்கு. நிச்சயமாக ஹர்னி, நாங்க அன்றைய காலம் முதல் இன்றைய காலம் வரை உதாரணத்துக்கு சொல்ல போனா இயற்கை அனுபவங்கிற நாட்டை சூறையாடி இருக்கிறது. அதை தொடர்ந்து யுத்த கால பகுதியை நாங்கள் எதிர்நோக்கி வந்திருக்கிறோம். ஸோ அந்த காலம் முதல் இந்த காலம் வரை எப்பயுமே இந்த வரதட்சணை, டவுரி, சீதனம் என்கிற ஒரு அடிப்படையான ஒரு விடயத்தை நோக்கி எங்களுக்கு தெரியாமலே நாங்கள் அதுக்கு அடிக்ட் ஆயிருக்கிறோம்ங்கிறது தான் உண்மை இல்லையா? ஆமா அஸ்மத், உண்மையான காரணம் என்னன்னா அந்த வரதட்சணை கொடுமைனால நிறைய குடும்பத்துக்குள்ளேயே வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. உண்மையிலே வந்து கொடுமைகள்லாம் வந்து அனுபவிக்கிறாங்க. சொல்ல போனா வந்து உண்மையான சண்டைகளும் நடக்குது, உண்மையான வந்து சச்சரவுகளும் நடக்குது, மனசு நோகிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, பொய்யான விஷயங்களும் நடக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனா வந்து காலையிலே வந்து மாமியார் வந்து வெள்ளை நாயன்பு சொல்றாங்க, அதுக்கப்புறம் வந்து மாமனார் வந்து பல்லு விளக்காம குட் மார்னிங் சொல்றாரு, அந்த மாதிரி ஒரு சப்ப காரணங்கள்னால வந்து வரதட்சணை அப்படிங்கிற கொடுமையை வந்து திசை திருப்பி விட்டாங்க. அதே மாதிரி அதை செய்யாத பட்சத்துல நீங்க இந்த டவுரி தராதாலதான் நீங்க இப்படி சொல்றீங்கன்னு மத்த பக்கத்தால அதை எடுத்து வச்சு அவங்களை ஏழுமான அளவுக்கு மட்டம் தாண்ட விஷயத்துதான் அவங்க இதை பண்ணி கொண்டு பாருங்க. இது எந்த அடிப்படை விதத்தை பார்த்தாங்கன்னா இவன் டவுரி தரையிலங்கிற ஒரு விஷயம் தான் இது அடிப்படையாவே காணப்பட்டு வருகிறது. ஸோ பேசிக்கலி இது ஒரு ஆங்கிலேயர்களா ஒரு பரிசு பரிமாற்றமா நடந்த ஒரு விஷயம் தற்போது இவ்வளவு ஒரு பாரிய ஒரு சமுதாய சீர்கேட நோக்கி நடந்திருக்கிறது தான் உண்மை இல்லையா? ஆமா, அதோட இந்த மாதிரி பிரச்சனைனால வந்து தற்கொலை நடைபெறுது, அதோட கணவன் மனைவி கிடையே வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகிறனால தங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையும் வந்து நாசமா போகுது. ஆனா இப்ப இனிவரும் காலப்பகுதி நடந்து முடிந்தது முடிஞ்சு போயிட்டது. ஆனா இனிவரும் காலப்பகுதி நாங்க பார்த்தோம்னா தற்போது எதிர்கால சமுதாயம் வந்து ஒரு சச்சுரேஷன் பாயிண்ட் அடைஞ்சதாக தான் நான் நம்புறேன். இப்ப எல்லா இளைஞர்களும் சரிதான், எல்லா கேர்ள்ஸ் வாட் ஐ கால் அஸ் ஃபீமேல்ஸும் சரி தான், அவங்க எல்லா நல்ல இடத்துலையும் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, தங்களால் இரண்டு பேருமே தங்களால் தங்களோட எதிர்காலத்தை கொண்டு போகலாம், நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழலாமன்ற நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான்
இப்ப எல்லாரும் திருமணம் ஒன்றை நோக்கி நடந்து கொண்டு போறாங்க. ஆனா என்ன பொறுத்தளவில் இனி வரும் காலங்கள் வந்து டவுரி இல்லாமலே இருப்பாளரும் திருமணம் முடிக்கலாமேங்கிற ஒரு சமுதாயத்தை நோக்கி தான் எங்களோட எதிர்காலம் நடந்து கொண்டு போகிறது. அது ஒரு நாட்டிற்கும் சமுதாயத்துக்கும் உலகத்திற்கும் ஒரு ஒரு ஹெல்தியான ஒரு விஷயமா தான் இருக்கும் என்பதுதான் எந்த கருத்தாக காணப்படுகிறது. நாம வந்து இப்ப வரதட்சணை வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து பேச வரல. உண்மையிலே வந்து வரதட்சணை என்றால் என்ன, வரதட்சணை இதுல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிதான் நம்ம வந்து பேச வரோம். இது வந்து உங்களுக்கு எப்படி சரியாப்படுதா வந்து இதுதான் கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா நிச்சயமா வந்து இது சரியா பிள்ளையான்னு சொல்றதுக்கு யாருக்குமே இயலாது. சிலவங்க ஒரு காரணத்தை முன்வைக்கிறாங்க, தந்த பிள்ளையை வந்து நல்லா இருக்கணும், அதுக்காண்டி தான் பெற்றோர் விஷயத்துல நாங்க சில விஷயங்களை அவங்களோட அட்வான்டேஜுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுக்குறவங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை செய்யறாங்க. அதை இவங்க அது காலப்போக்கில் இது அட்வான்டேஜ் எடுத்து டிமாண்ட் இது ஒரு கடைசியில் ஒரு டிமாண்டாக வந்துதான் முடிகிறதால தான் வரதட்சணை ஒரு நல்லதா ஆரம்பிக்கப்பட்ட விஷயம் ஒரு வரதட்சணையா ஒரு சமூக சீர்கேடா வந்து முடிகிறது என்பதுதான் உண்மை. ஆமா அஷ்மத், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து வரதட்சணை கொடுமை படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா 5-7 வருஷம் மட்டும் அவங்களுக்கு சிறை தண்டனை கொடுத்துடுறாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு ஏதாச்சும் ஒரு சட்டம் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்களா? யாகன் இதை பற்றி பேச போனால் நிறைய காலமாக உதாரணத்துக்கு சொல்ல போனால் 1961 டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் வந்து இந்தியாவில் காணப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த ஆக்டை வந்து இலங்கையில் நடைமுறைப்படுத்துறதுக்கான நிறைய பேர் நிறைய விதமாக இதற்கான யுக்திகளை எடுத்திருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் அது ஒரு இலங்கையில் ஒரு நடைமுறைப்படுத்தப்பட்ட விஷயமாக காணப்படுகிறது. தமிழ் பேசும் மக்களும் சரிதான், மற்ற ஏனையத்தோரும் மத்தியிலும் சரிதான், இது ஒரு தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக தான் காணப்பட வேண்டும். ஆனால் இதுக்கான ஒரு தீர்வை எங்களை அரசியல்வாதிகளோ இல்லாட்டி சட்டம் இயற்றுபவர்களோ இது ஒரு ஒரு சமூக ஒரு சீர்கேடு சமூக திருத்த வேணும்னு என்பதற்காக யாரும் இதை செய்வதற்கு முன்வரவில்லை என்பதுதான் ஒரு மன வருத்தத்துக்குரிய விடயம். ஆனால் இதுவரை இனிவரும் எதிர்காலங்களில் இது ஒரு முன்னுதாரணமாக எடுத்து இந்த வாழ்க்கையில இந்த நாட்டை திருத்த வேண்டும் என்பதற்காக இந்த டவுரி மற்றும் இந்த வரதட்சணை கொடுமைகளை விட்டு நாட்டை சீர்திருத்த வேண்டும் என்பதற்காக நாட்டை தேவையான சட்டங்களை இயற்றுவார்கள் என்பதுதான் ஒரு எதிர்கால போக்காக அமையும் என்று நான் நினைக்கிறேன். எஸ் இளைஞர்கள் நாங்கள் வந்து இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து என்னெல்லாம் யோசிக்கிறோம், என்னெல்லாம் வந்து அடுத்து நாம் அம்மா அப்பாவுக்கு வந்து என்னெல்லாம் சொல்கிறோம், அம்மா இதெல்லாம் தேவையில்லாமா நாமளே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் வந்து உருவாகணும் அடுத்தபடி. அதுதான் அடுத்த ஜெனரேஷனாக இருந்தாலும் அடுத்த ஜெனரேஷன் என்பது தன்னால் முடியும் என்று ஒரு சமுதாயத்தை நோக்கி நகர வேண்டிய ஒரு முகழ்வுக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம்னால் எல்லாத்தையும் வெற்றி பெறலாம் என்பதுதான் நான் நினைக்கிற ஒரு கருத்தாக இருக்கிறது. ஓகே மக்களே, இன்னைக்கு வந்து வரதட்சணை பற்றிய விஷயம் வந்து நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட வந்து உங்களுக்கு வரதட்சணை பற்றி ஏதாச்சும் ஒரு விஷயம் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நாடியை வந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் தட்டிடுங்க. தேங்க்யூ.